cause I got something to prove. ஏ காய்ஸ், நம்ம மோட்டோலஜோட விஜய் விஜய். ஆக்சுவலி பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம ரைனஸ் ரைடிங் ஜாக்கெட்டுடைய ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்னால் நீங்கள் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்ம ஆலங்குடியில் இருக்க எமகா ஷோரூம் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம பைக்கோடைய எஃப்சி இருக்குல்ல, நம்ம எபிசோடுக்கு பார்த்தோம்னா சேஞ்ச் பாயிண்ட் மாதம் வந்திருக்கோம். ஸோ அந்த சேஞ்ச் பாயிண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேவா, 40,000 கிலோமீட்டர் காய்ஸ் ஒன்று சும்மா சாதாரண கிடையாது, 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதை சொன்னால் இங்கே ஷோரூமில் இருக்கவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சேஞ்ச் பேட் மாத்திர சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன ஏதுங்கிறது. ரைடிங் ஜாக்கெட் சம்மந்தமாக நான் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு யாராக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லையை லேட்டாக தட்டி விட்டுருங்க. ஓகே, அந்த சேஞ்ச் பேட் மாத்திரது இப்போ பார்த்தோம்னா அப்போ தான் கழட்டி போட்டிருக்காங்க, உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா நம்ம டயர் வந்து இங்கே கழட்டி கிடக்குது இந்த இடத்துல. நம்ம சேஞ்ச் பேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 41 டீத்து, இதில் வந்து 41 பல் இருக்கும். ஓகேங்களா, இந்த பேக் சைடில் உள்ளது. நான் வண்டி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றவே இல்லை. 38,150 கிலோமீட்டர் சம்திங் இதில் ஓடி இருக்கு. ஷோரூமில் சொன்னாலே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இதெல்லாம் கழட்டி போட்டாச்சு, இந்த அளவுக்கு தான் இருக்குது எல்லாமே, ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ சேஞ்ச் ப்ராக்கெட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்டே புஷ்னு சொல்லிட்டு ஒரு புஷ் இருக்கும். இங்கேருந்து ஒரு ராடு ஒன்று இருக்கும், அந்த ராடு வந்து அந்த ராடும் சேர்த்து மாற்றணுமா, ஏன்னா அது ஃபஸ்ட் தடவை மாற்றுறதுனால ராடும் கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து சேஞ்ச் ஃபிளைட் மாற்ற போனீங்கன்னா அந்த ஸ்டே பூஸும் சேர்த்து தான் மாற்றணும். அப்போ தான் வண்டியும் அந்த குஷனிங் இருக்குல்ல, அப்படி அமைங்கி அமைங்கி ஏறுறது, அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்டே பூஸ் மாற்றியாச்சு. அந்த சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ப்ரிங்கு, அதையும் ஃபுல்லாக அதை இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு, ஏன்னா இது வந்து அதோட சேர்ந்து அப்புறம் தான் வருது. இப்போ இந்த வீலை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பா ஷேப்பில் இருக்கிற அந்த இது இதையும் வெளியில் எடுத்துருவாங்க, ஏன்னா இதுவும் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நிறைய டஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இவ்வளோ நாளாக ஓடினதுக்கான அந்த துரு, அந்த தேஞ்சு தேய்மானது அந்த பவுட்ரு, இந்த மாதிரி சம்திங்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் இதையும் கழட்டிட்டு அந்த புஷ்ஷு நல்லா இருந்துச்சுன்னா அந்த புஷ்ஷையும் சேர்த்து அந்த அந்த ராடு மாதிரி இருக்கும், அதையும் மாற்ற மாதிரி வரும். இதையும் இப்போ ஃபுல்லாக கழட்டிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஓகேங்க பாருங்க, இந்த இதுதான் அந்த ராடு. இந்த ராடு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை, ஆனால் சப்போஸ் அது தேய்மானம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாற்ற ஆகணும். இது வந்து சேஞ்ச் பேட் மாற்றும் போது இந்த ஸ்டேபிள்ஸோட ராடு நீங்கள் கம்பல்சரி மாற்றி ஆகணும். இங்கே பாருங்கள், இதில் தேய்மானம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஒரே சொல்லுங்க, நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிவம் இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் அப்படினா மட்டும்தான் இது வந்து இந்த புஷ்ஷை வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அது அடி வாங்கியிருந்துச்சுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது, இது கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும். இது சேஞ்ச் பேட் மாற்றும் போது கம்பல்சரி எல்லாத்துக்குமே மாற்றணும். இது வந்து பேசிக்காக பார்த்தோம்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே வரும், R15, MT15, KTM, அந்த பைக்கு கூட இந்த மாதிரியான சிஸ்டம் தான். ஓகேங்களா, அந்த ஸ்டே புஷ்ஷு சேஞ்ச் பேட் மாற்றும் போது கம்பல்சரி அது மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம பைக் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு இடையிலே இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்தேன். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஆலங்குடியில் இருக்க எம்மா ஷோரூம் பார்த்தோம்னா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது பொங்கல் ஆஃபராக பார்த்தோம்னா எஃப்சி, அதுக்கடுத்து எபிசெட் எக்ஸ் மாடல், இந்த ரெண்டு மாடலுக்கும் பார்த்தோம்னா வந்து 5,000 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்கூட்டி, நீங்கள் எந்த ஸ்கூட்டி எடுத்தாலும் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹெல்மெட்டு, அதுக்கு தேவையான இந்த டூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. ஆலங்குடி சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஷோரூமை காண்டக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ எஃப்சி மாடலுக்கு வந்து 5,000 வரைக்கும் கேஷ்பேக் போயிட்டுருக்கு. இது வந்து எப்போ பார்த்தோம்னா கிறிஸ்மஸ்லேருந்து இப்போ பொங்கல் வரைக்குமே வந்து இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கணும், நீங்கள் அந்த எபிசெட் மாடல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 5,000 ரூபா கேஷ்பேக் ஆஃபரை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம எமகா ஷோரூம் தான், ஆலங்குடியில் இருக்க எமகா ஷோரூம். இது நீங்கள் வந்து ஆலங்குடியில் இருக்க எமகா ஷோரூமில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனல் நேமையும் சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வந்து இந்த மாதிரி வந்து எஃப்சி மாடலுக்கு வந்து கேஷ்பேக் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் அந்த கேஷ்பேக்கை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த கேஷ்பேக் ஆஃபரை வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. மறக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணி அந்த கேஷ்பேக் ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஆஃபரை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா R15M சரி, R15 அப்புறம் MT15 சரி, எல்லா கலர் பைக்ஸும் உங்களுக்கு இந்த எல்லா கலர் எல்லா வேரியண்ட் கலரும் வந்து இங்கே ஆலங்குடியில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஆஃபரை பற்றி பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இந்த பொங்கலுக்கு யாராவது புக் பண்ணுறாந்தா கொஞ்சம் முந்திக்கோங்க. ஓகேங்களா, இந்த பொங்கலுக்கு யாராவது பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பைக் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5,000 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க காய்ஸ். ஓகேவா, ஓகே காய்ஸ். இப்போ பார்த்தோம்னா நம்மள்கிட்ட வந்து புது சேஞ்ச் பேட் வந்துருச்சு. இந்த சேஞ்ச் பேட் தான் இப்போ மாற்ற போகிறோம். இதுலேயும் பார்த்தோம்னா கரெக்டாக 11 டீத் தான் இருக்குது, சாரி 11ங்கிற பார்த்துங்க, 41 டீத் இருக்குது இல்லை. ஓகேங்களா, பழைய சேஞ்ச் பேட்லேயும் 41 டீத் தான்,
புது சேஞ்ச் பண்ணி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 41 டீ தான் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டேபுஸ் தானே, ஸ்டேபுஸ் இது ஓகேங்களா. இந்த புஷ் தான் இப்போ முதல்ல பார்த்தது பார்த்தோம்னா அந்த கடிச்சிருக்கோம், அந்த காடி இந்த அளவுக்குலாம் கடிச்சிருக்கோம், ஒரு மாதிரி தேய்மானம் இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே அதாவது இந்த அளவுக்கு வரக்கூடிய அந்த இது அதோடைய இதுதான் அது. இது அதுக்கு மேலே வரும். எனக்கு பேரு இது வந்து பேரிங்கா, இது வந்து ஓகேங்களா, இது வந்து இதுக்கு உள்ளே வரும். இதுக்கு இந்த ஹோல்ஸுக்குள்ளே தான் இந்த பைப்பு போகும் ஓகேங்களா, இந்த புஷ்ஷு போகும் ஓகே. இப்போ அசம்பிள் பண்ணும்போது நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு ஓகே. கேஸ் இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த அப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் அப்பு. அந்த அப்புக்கு உள்ளே இருக்க அந்த பேரிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 48,000 கிலோமீட்டர் ஓடிக்கிறதுனால ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ வந்து அந்த பேரிங் ஃபுல்லாக இப்போ மாற்றிட்டாங்க ஓகேவா. மாற்றிட்டு இப்போ அந்த அப்புக்கு மேலே தான் வந்து சேஞ்ச் பேடை வந்து இந்த மாற்றுவாங்க, அந்த இருக்கிற சேஞ்ச் பேடு அதை வந்து அதுக்கு மேலே தான் வச்சு பண்ணுவாங்க. இவன் என் வண்டியை வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன வச்சு செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை இதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். பேரிங் வைக்க சொன்னால் பேரிங்கை தப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன், பேரிங் வைக்க வேண்டிய இடத்துல க்ரீஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ பேரிங் வந்து ஃபிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. பேரிங் மேலே அது வந்து ஆயில் சீல் மாதிரி அது, அது வந்து அதுக்குள்ளே தூசி கீசி மண் போகாமல் இருக்கும், அந்த கிரீஸ் வந்து எங்கிட்டு வெளியில் போகாமல் பாதுகாக்கும் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ செயின் ஸ்பேடு ஓகே. செயின் ஸ்பேடோட பெரிய இது வந்து 41 பல்லு இருக்க செயின் ஸ்பேடு இது. நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம்ல பழைய ஏற்கனவே இருந்து பைக்கோட வந்துச்சு பார்த்தீங்களா, அதே அளவு தான் இதுவும் பல்லு இருக்கும் ஓகேங்களா. இது இப்போ மாட்டினதுக்கப்புறமாக்க அப்புறம் இன்னர் ஸ்பேக்கெட் அங்கே மாட்டுறோம் ஓகே. ஓகே கைஸ் இப்போ பார்த்தோம்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இந்த அளவுக்கு இருந்தது இப்போ மாட்டியாச்சு. இப்போ அங்கே உள்ளது பார்த்தோம்னா புஷ்ஷு மாட்டிக்கிட்டு இருக்காப்ல, அதாவது அந்த பார் டேப்பில் இருக்கும்ல அந்த வீல பிடிச்சிருக்கும்ல அந்த ஸ்டே வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காப்ல. அது அந்த உள்ளுக்குள்ள அந்த பைப்பு இது வச்சாச்சு. அந்த ஸ்டேபிள் அந்த புஷ் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ராடு வரும்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி ராடு இதுவும் உள்ளே பார்த்தோம்னா அவங்க ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பேரிங் ரெண்டு பேரிங் வரும், அந்த இன்னர் பேரிங்கும் ரெண்டு மாட்டியாச்சு. இப்போ செயின் வந்து இப்போ தம்பி மாட்டிட்டாப்ல இந்த செயின் இந்த பாருங்கள் நான் கையை காட்டுறேன் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா அதுக்கு பதிலாக இதை மாட்டுறது பேரிங் மாட்டாமல் போடுறது உள்ளே புஷ் வைக்காமல் போடுறது அப்படின்னு ஒரு கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தோம்னா செயின் பார்த்தோம்னா மாட்டியாச்சு. இப்போ சாக்கப் சர்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பேக்கில் சாக்கப் சர்க்கு, அந்த சாக்கப் சர்க்குள்ள அந்த ஜாயிண்டை வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். ஆமாம் இப்போ வந்து அந்தளவுக்கில் வந்து கிரீஸ் தடவி தான் அதில் வச்சுருக்கப்ப, ஏன்னா நம்ம எல்லா நேரமும் அது கலட்ட போகிற கிடையாது. கிரீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுக்குள்ள தூர் பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ அந்த அந்த ஹோல்ஸில் பார்த்தோம்னா கிரீஸ் அப்ளை பண்ணணும். செயின் ஸ்பேக் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் மாற்றியாச்சு. டேப்பில் வர்ற மாதிரி பின்னு போட்டு லாக் பண்ணுற மாதிரியான செயின் கிடையாது, இது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இதாக ரவுண்டாக தான் வரும். இதை நீங்கள் ஒரு செயின் ஸ்பேக் மாற்றுறதுனாலே இதை கண்டிப்பாக கழட்டி தான் மாற்றுற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே. ஓகே ஆச்சு இப்போ பார்த்தோன்னா சேஞ்ச் பேட் வந்து நான் இன்னர் ஸ்பேட் இங்கே முன்னாடி மாட்டியாச்சு, இங்கேயும் மாட்டியாச்சு. ஆக்சல் போட்டு டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே உள்ள பேரிங்லாம் போட்டாச்சு. அந்த அப்புலையும் பேரிங் போட்டிருக்கு, ஆனால் வீலில் பேரிங் போடல, அப்புல மட்டும் பேரிங் போட்டிருக்கு. அப்புல இருக்க பேரிங் தான் வந்து டேமேஜ் ஆகிரும் சீக்கிரமே, அதனால் அது மட்டும் மாட்டிருக்கு. இப்போ ஆக்சல் போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக செட்டில் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சேஞ்ச் பேக்கெட் மெயின்டெனன்ஸ் பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சேஞ்ச் பேட் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தோம்னா எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு எப்போவுமே எனக்கு வந்து இப்போ 38,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடிருக்கு. 38,000 கிலோமீட்டர் ஓடுறது வந்து பெரிய விஷயம், இது வரைக்கும் யாருமே பண்ணாதது. அப்படி யாராவது நீங்கள் 38,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் நீங்கள் வந்து வண்டி வாங்கினதுலேருந்து சேஞ்ச் பேக்கெட் ஓடிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது இப்போ சேஞ்ச் பேக்கெட் வந்து நீங்கள் இவ்வளோ லாங்காக இவ்வளோ லாங் பீரியடில் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போ 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி செயினை க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ செயின் லூக் க்ளீனர்னு சொல்லிட்டு ரெண்டு இது நம்ம ஆப்ஷன் விற்றுக்கிட்டு இருக்க கடையில், மோட்டோ கார்னரில் கூட இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்க மோட்டோ கார்னரில் நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு செயின் க்ளீன் பண்ணிட்டு அது ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு ஒரு துணியை போட்டு நல்லா காட்டன் துணியாக பார்த்து அந்த செயினை நல்லா தொடச்சிடணும். தொடச்சி முடிச்சதுக்கப்புறமாக அந்த செயினை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கடுத்தது செயின் லூப்பு. லூப்பு வந்து எப்படி அடிக்கணுங்கிறதும் நான் அந்த லூப் அடிக்கிற அந்த செயின் அந்த செயின் க்ளீன் பண்ணுற வீடியோவில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கம்பல்சரி ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி இதை பண்ணிங்கன்னா உங்கள் செயின்ஸ் பேக்கெட்டு கம்பல்சரி 40,000 கிலோமீட்டர் வரையும் 35,000 கிலோமீட்டர் வரையுமாவது சேஞ்ச் பேக்கெட் வரும் ஓகேவா. 35,000 கிலோமீட்டர் வரும், 40,000 விட்டுருங்க, 35,000 கிலோமீட்டர் வரைக்குமாவது உங்கள் சேஞ்ச் பேக்கெட் வரும். இதுதான் மெயின்டைன் பண்ணுறது சேஞ்ச் ஓகேவா. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கம்பல்சரி உங்கள் சேஞ்ச் பேக்கெட் எனக்கு மாதிரியே உங்களுக்கும் லைஃப் நீடிக்கும் ஓகே. இங்கே இருக்கவங்கள்ட்ட சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக நீங்கள் இப்போ எண்ணெய் இல்லாமல் ஓகேவா, எண்ணெய் இல்லாமல் ஹையஸ்ட்டாக யா எத்தனை பேர் 8,000 கிலோமீட்டர் ஓடிருக்காது சேஞ்ச் பேக்கெட்டு? 21 ஓகே, 27 வரையும் ஓடி, 27 வரையும் ஓடிருக்கு.
38 கிலோமீட்டர் யாரும் ஓட்டி இது வரைக்கும் இல்லை இல்லை நான் தானே ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் நம்புனீங்களா? ஆ அதான் காய்ஸ், இப்போ இது வரைக்கும் இங்கே ஷோரூமில் வந்தவங்க எல்லாருமே வந்து 27 தான் ஐயோ அதிகபட்சம் வந்து சேஞ்ச் பாட்டே வந்து ஓட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் நான் வந்து 38 கிலோமீட்டர் வரையும் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா. மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து நல்லா நீடிக்கும் ஓகே. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கேயுமே அப்போ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பேன். எந்த டவுட் இருந்தாலும் கீழே காய்ஸ் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எனக்கு தெரியலனா கூட நான் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கல்கிட்ட உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி நான் கால் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கிளியர் பண்ணிடுவேன் ஓகேவா. மித்த விஷயங்கள்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமாவது இது பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் சேஞ்ச் பாயிண்ட் மட்டும் தான் மாற்றிருக்கேன். சர்வீஸ் பண்ண ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் பண்ண முடியல பட்ஜெட் பிரச்சனை. ப்ரைஸு இந்த சேஞ்ச் பாயிண்டோட ப்ரைஸு அதுக்கு என்னென்னலாம் மாற்றணும் அந்த டீட்டெயிலாம் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தெளிவாக போய் அங்கே போய் படிச்சுக்கோங்க ஓகே. இப்போ மாற்றிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் பாக்கெட் மாற்றிருக்கு. சேஞ்ச் பாக்கெட் என்னென்ன வரும்? இன்னர் ஒன்று வரும், இன்னர் பாக்கெட் ஒரு சின்னது வரும், பெருசு ஒரு பெரிய பாக்கெட் வரும். சின்ன பாக்கெட்டில் 14 டீத் இருக்கும், பெரிய பாக்கெட்டில் 41 டீத்து செயின் அதோட சேர்ந்தாவில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த பாஸ் ஷேப்பில் இருக்கல அந்த டயரை பிடிச்சிருக்கும்ல அந்த இதுக்கு உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி மாதிரி ஒன்று வரும், ராடு. இந்த ராடு தான் அது. இந்த ராடு வரும், இந்த ராடை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு உள்ளே பார்த்தோம்னா ரெண்டு பேரிங் வந்து அதை உள்ளே இருக்கும். அது அந்த இப்போ என்ன மாதிரினா ரெண்டு பேரிங்கு ஒரு ராடு அதுக்கடுத்து செயின் ஸ்பேட் இது மட்டும் தான் இப்போ மாற்றிருக்கோம். இதுக்கு எவ்வளோ ப்ரைஸு? இதுதான் அந்த பேரிங் ஓகேங்களா. இது வந்து அந்த ராடு ஃபஸ்ட்டு ராடை போகிறதுக்கு முன்னாடி இந்த பேரிங்கை வந்து அந்த பாஸ் டைப் இருக்குது பார்த்திங்களா அதில் உள்ளே வச்சிடணும். இதுக்கு உள்ளே தான் அந்த பேரிங் அந்த இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி இருக்கும் பாருங்கள், அது சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை உருண்டையாக ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பேரிங் ஓகேங்களா. இப்போ அதுவும் இப்போ அதோட சேர்த்தாப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இதுக்கு மட்டும் எவ்வளோ ப்ரைஸ் வருது, என்ன ப்ரைஸ், என்ன ஏதுங்கிறதுலாம் நான் டீட்டெயில்ஸாக கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ மொத்தம் நான் சேஞ்ச் பேட் மட்டும் நான் இப்போ மாற்றிட்டேன், வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் வண்டி எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ பார்த்தோம்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் செலவாயிடுச்சு, என்ன சேஞ்ச் பேடிக்கு என்ன மாற்றிருக்கேன் என்னங்கிறதுலாம் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி பைக் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக எந்த இதாக இருந்தாலும் வீடியோ வந்தாலும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து நான் தொட முடிச்சிக்கேன் காய்ஸ். இனிமேல் அடுத்த வீடியோவில் ரைடு வீடியோவாக இருக்கலாம் இல்லை ரிவ்யூ வீடியோ கூட இருக்கலாம், அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே. டாடா பாய், சீ யூ. நான் உங்கள் மோட்டோரில் ஜெனரல் விஜய் விஜய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே.